ஹலோ விவஸ், இன்றைக்கி நம்ம தமிழில் தகவல் சேனலில் முதுகுவலி வராமல் இருக்க வந்த முதுகுவலி குணமாகறதுக்கு தேவையான எளிமையான குறிப்புகள் என்னென்னு பார்க்க போகிறோம். முதல் குறிப்பு, தினமும் 21 முறையாவது குனிஞ்சு காலை தொட்டுட்டு நிமிரணும். இரண்டாவது குறிப்பு, சிலர் எங்கே உட்காரும்போதோ முதுகை வளைச்சு கூன் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது முதுகுவலி ஏற்படும், அதனால் உட்காரும்போது வளைஞ்சு உட்காராதீங்க. மூன்றாவது குறிப்பு, நிற்கும்போது நிமிர்ந்து நிற்கணும். அப்படி இல்லாமல் முதுகை பெண்ட் பண்ணி நிற்கும் பொழுது நாளடைவில் முதுகுவலியை ஏற்படுத்தும். அதே மாதிரி படுக்கும்போது சுருண்டு படுக்காதீங்க. அடுத்த குறிப்பு, தூங்கும்போது கனமான தலையணையை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக முதுகுவலியை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவு தலையணையை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு தலையணை இருந்தால் தான் தூக்கம் வரும்னா மெல்லிய தலையணையை யூஸ் பண்ணுங்கள். ஆறாவது குறிப்பு, தினமும் குறைஞ்சது அரை மணி நேரமாவது வேகமாக நடங்க. அடுத்த குறிப்பு, ஒரே இடத்துல ஒரு மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து உட்காராதீங்க. தொடர்ந்து பல மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அல்லது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது எந்திரிச்சு நின்று ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோங்க. அதே மாதிரி டூ வீலர் ஓட்டும்போது முதுகை பெண்ட் பண்ணி குனிஞ்சு ஓட்டாதீங்க. இது முதுகுக்கு நல்லதில்லை. அடுத்த குறிப்பு, வெயிட்டான பொருளை தூக்கும்போது குனிஞ்சிட்டு தூக்கக்கூடாது. முதுகுவலி வராமல் இருக்க வந்த முதுகுவலி குணமாக தேவையான கடைசி குறிப்பு இது. காலை மற்றும் மாலை வேளைகளில் 20 முறை கைகளை வான் நோக்கி நீட்டணும். இந்த மாதிரி பண்ணும்போது முதுகு எலும்புகள் பலப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். மறக்காமல் நம்ம தமிழில் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.